நீங்கள் யூடியூப்பில் வீடியோ வந்து பார்த்துட்டுருக்கும்போது வீடியோட சென்டரில் வந்து கிளிக் பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஐக்கன் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன செட்டிங் வந்து மாற்றுறதுனால வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கும்போது வீடியோட சென்டரில் வந்து கிளிக் பண்ணுங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பட்டன் வந்து ஷோ ஆகிற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியே டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பப்ளிக் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டுருக்கும்போது வீடியோட சென்டரில் கிளிக் பண்ணுங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஐக்கன் வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி பிளேயர்ன்ற ஆப்ஷன் கீழே வந்து ஐடு பிளேயர் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கன்னா அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஐக்கன் வந்து எவ்வளவு நேரம் வந்து வீடியோவில் வந்து ஷோ ஆகணுமோ அந்த டைமிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஐடு பிளேயர் கண்ட்ரோலில் 5 செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஐக்கன் வந்து 5 செகண்ட் வந்து முடிந்த பிறகு ஐட் ஆயிரும். இதுவே நீங்கள் இந்த நெவர் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கன்னா அந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஐக்கன் வந்து ஆட்டோமேட்டிக் ஐட் ஆகாது.